வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். பொருளாதார முன்னேற்றத்தின் பயனை நாட்டு மக்களுக்கு விலை குறைப்பு ஊடாக வழங்குவோம் என பதில் போக்குவரத்து அமைச்சர் லசந்த அழகியவண்ணன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைப்புக்கு அமைய ஏனைய பொது போக்குவரத்து சேவை துறைகளின் கட்டணமும் குறைக்கப்பட வேண்டும் என உரிய தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும், பொருளாதார முன்னேற்றத்தின் பயனை நாட்டு மக்களுக்கு விலை குறைப்பு ஊடாக வழங்குவோம் எனவும் பதில் போக்குவரத்து அமைச்சர் லசந்த அழகியவண்ணன் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எரிபொருள் விலை குறைக்கப்பட்டதன் நிவாரணத்தை அனைத்து சேவை கட்டமைப்பு ஊடாகவும் நாட்டு மக்களுக்கு 24 மணித்தியாலங்களுக்குள் வழங்க வேண்டும் என சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட ஆலோசனை வழங்கினார். அதற்கமைவே பஸ் கட்டணம் குறுகிய நேரத்துக்குள் திருத்தம் செய்யப்பட்டது. பஸ் கட்டண திருத்த கொள்கைக்கு அமைவார் எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பஸ் கட்டணம் திருத்தம் செய்யப்படும். இதன்போது எரிபொருள் விலை மற்றும் ஏனைய காரணிகளை கருத்தில் கொண்டு பஸ் கட்டணத்தை நாட்டு மக்களுக்கு ஏற்றாற்போல் குறைக்க எதிர்பார்த்துள்ளோம். எரிபொருள் விலை குறைப்புக்கு அமைய ஏனைய பொது போக்குவரத்து சேவை துறைகளின் கட்டணமும் குறைக்கப்பட வேண்டும் என உரிய தரப்பினரிடம் வலியுறுத்தியுள்ளோம். பாடசாலை பஸ் வேன் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட போக்குவரத்து சேவை கட்டணம் நிச்சயம் குறைக்கப்பட வேண்டும். புகையிரத கட்டணத்தை மறுசீரமைப்பது தொடர்பில் கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்க வேண்டும். புகையிரத சேவைக்கான எரிபொருள் செலவுக்கும் கிடைக்கும் வருமானத்துக்கும் இடையில் பாரிய பற்றாக்குறை காணப்படுகிறது. ஆகவே புகையிரத கட்டணம் தொடர்பில் கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்க எதிர்பார்த்துள்ளோம். பொருளாதார முன்னேற்றத்தின் பயனை நாட்டு மக்களுக்கு விலை குறைப்பு ஊடாக வழங்குவோம். சகல தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்கினால் தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெகு விரைவில் மீள முடியும் என தெரிவித்தார். போலீஸ் அதிகாரிகள் 4 உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றப்பட்டுள்ளனர். வடமேல் மாகாணத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்துநாயக்க உள்ளிட்ட 4 உடன் அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் தலைமையகத்துக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். புத்தளம் மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் செனவரட்ன, புத்தளம் பிராந்தியத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புஷ்பகுமார், புத்தளம் பிராந்தியத்துக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் ஹேரத், ஆணுமடுவ போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் பண்டார உள்ளிட்டவர்களே போலீஸ் தலைமையகத்துக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். புதுவருடத்தை முன்னிட்டு விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. தமிழ் சிங்கள புதுவருடத்தை முன்னிட்டு விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இந்த பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும், குறித்த காலப்பகுதியில் பகல் மற்றும் இரவு வேளைகளில் நெடுந்தூர பேருந்து சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. தேசிய விளையாட்டு சபையின் தலைவர் பதவியிலிருந்து விலகுமாறு அர்ஜுன் ரணதுக்கவுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு சபையின் தலைவர் பதவியிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய்யுமாறு விளையாட்டுத்துறை அமைச்சரின் சிரேஷ்ட ஆலோசகர் சுதத் சந்திரசேகரவினால் அர்ஜுன ரணதுங்கவுக்கு எழுத்து மூல அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனி தேசிய விளையாட்டு சபையின் தலைவராக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என சுதத் சந்திரசேகர அர்ஜுன ரணதுங்கவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜப்ரமுவ பல்கலைக்கழகத்தின் புதிய மாணவர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் மேலும் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சப்ரஹமுவ பல்கலைக்கழக விடுதிக்குள் நுழைந்து புதிய மாணவர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேலும் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 15ஆம் தேதி சட்டவிரோதமான கூட்டம் ஒன்றின் அங்கத்தவர்கள் ஆகி மாணவர்களுக்கு பகடிவதை அளிப்பதற்காக விடுதிக்குள் நுழைந்ததாகவும், புதிய மாணவர்களை தாக்கி காயப்படுத்தியதாகவும் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வடமாட்சி பகுதியில் நீண்ட காலமாக திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமாட்சி பகுதியில் நீண்ட காலமாக திருட்டில் ஈடுபட்டு வந்த பிரதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து திருடப்பட்ட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் நெல்லியடி போலீஸ் பொறுப்பு அதிகாரி காஞ்சன விமலவீர தெரிவித்துள்ளார். நெல்லியடி பகுதியில் இடம்பெற்ற தொடர் திருட்டு தொடர்பில் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக கரவட்டி கிழக்கு காட்டுப்புலம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல இடங்களில் திருடப்பட்ட ஒளிப்பட கருவி, தொலைக்காட்சி பெட்டி, கேஸ் சிலிண்டர் 2 பவுண்ட் சங்கிலி என்பன மீட்கப்பட்டுள்ளன.
மிதிகம துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த உணவக உரிமையாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மாத்தறை மிதிகம பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த உணவக உரிமையாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மிதிகம பிரதேசத்தில் உணவகம் ஒன்றை நடாத்தி வந்த 31 வயதுடைய சிந்து சந்தருவன் தொடம்குடகி என்ற நபரே உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை கார் ஒன்றில் வந்த இனம் தெரியாத ஆயுததாரிகள் இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டுள்ளனர். துப்பாக்கி சூடு நடாத்தியவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை அகங்கம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. எரிபொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் ஒக்ட்ரெயின் 92 ரக பெட்ரோல் 60 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 340 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒக்ட்ரெயின் 95 ரக பெட்ரோல் 135 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய விலை 375 ரூபாவாகும். ஆட்டோ டீசல் 80 ரூபாய் குறைந்து 325 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் 45 ரூபாய் குறைந்து 465 ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் 10 ரூபாய் குறைந்து 295 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த புதிய விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்தது. ஜாழ்ப்பாணம் பலாளியில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பழமை வாய்ந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் விக்கிரகங்கள் காணாமல் போயுள்ளன. யாழ்ப்பாணம் பலாளி உயர் பாதுகாப்பு வலயத்தில் காணப்பட்ட விக்கிரகங்கள் இரண்டினை காணவில்லை என ஆலய பரிபாலன சபை தலைவரால் பலாளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திலும் விக்கிரகங்கள் காணாமல் போயுள்ளமை சம்பந்தமாக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஆலய நிர்வாகத்தினர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளனர். பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் 2022 டிசம்பர் 28 திருவம்பாவை தினத்துக்கு சென்ற பொழுது முருகன் சிலை காணாமல் போயிருந்தது. அது சம்பந்தமாக நாங்கள் பொலிசுகளிலேயோ அல்லாட்டல் வேறு தரப்பிலேயோ இது சம்பந்தமாக முறையீடு சம்பந்தமாக ஆலோசித்த போது நிர்வாகம் எடுத்த எடுப்பில் இராணுவ பிரதேசத்தில் உள்ள ஆலயம் என்றபடியால் அதை திடீர் நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளதில்லை என்றும் இராணுவ தரப்புடன் கலைப்பதென்றும் முடிவு செய்யப்பட்டது. அதன் பேரிலே நாங்கள் அதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே எங்களை செயல்பாடு தொடர்ந்தது. அப்படி தொடர்ந்து கொண்டிருக்கல இப்போ சென்ற 23 திங்கட்கிழமை ஆலயத்துக்கு பங்கனிக்கு திங்களுக்கு சென்றபோது பிள்ளையார் சிலையும் காணாமல் போயிருக்கின்றது. அதுக்கு பிறகு நாங்கள் 22/3/2023 அன்று புதன்கிழமை நிர்வாகசபை கூடி நாங்கள் பிரதேச செயலகத்திடம் இது சம்பந்தமாக முறையிடுவதென்று தீர்மானித்தோம். அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் பிரதேச செயலகத்திடம் ஒரு முறைப்பாடு மனு ஒன்று கொடுக்கப்படும். அவரிடமிருந்து எங்களுக்கு ஒரு பதில் வழங்கப்பட்டது. நீங்கள் போலீஸ் தரப்பிலேயும் முறையீடு செய்ய சொல்லி நாங்கள் போலீஸ் தரப்பிலேயே முறையீடு செய்திருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு விசேட தினத்துக்கும் இராணுவ கிளியரன்ஸ் அனுமதி பெற்றுத்தான் உள் சென்று வருகின்றோம். ஆனால் அப்படியான ஒரு பிரதேசத்திலே இப்படி முருகன் சிலையும் பிள்ளையார் சிலையும் எப்படி காணாமல் போயிருக்கின்றது என்றதை நாங்கள் எந்த அடிப்படையில் இதை சிந்திச்சு பார்க்க என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். இந்த ஆலயத்தை மக்கள் பாவனைக்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் விட்டு தரும் ஆயின் இது சிறந்ததா இருக்கும் என்றதையும் எங்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். இந்த ஆலயத்தை மக்கள் பாவனைக்கு இந்த பிரதேசத்தை விட்டு தருமாறு சம்பந்தப்பட்ட தரப்பிடம் பணிவான வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கின்றோம். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை தோற்கடிக்க அனைத்து பிரஜைகளும் இணைய வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அழைப்பு விடுத்துள்ளார். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் பயமுறுத்துகிறது என கூறியுள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த சட்ட மூலத்தை தோற்கடிக்க அனைத்து பிரஜைகளும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று கொழும்பில் நடந்த நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுடைய அரசியல் விசுவாசங்களை ஒதுக்கிவிட்டு இந்த இடத்தில் நாம் அனைவரும் சமூக ஆர்வலர்கள் என்பதை அங்கீகரிப்போம். இதை முறியடிக்க நாம் ஒன்றுபட வேண்டும். இது ஒரு பயமுறுத்தும் சட்ட மூலம். இந்த நாட்டின் அனைத்து குடிமக்களும் இதுகுறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சட்ட மூலம் நடைமுறை ஆனால் இன்று பேசுவது போல் சுதந்திரமாக பேச முடியாது. ஜனநாயகத்திற்கு இடமில்லை. அவர்கள் நம் அனைவரையும் கைது செய்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார்.
பாப்பரசர் பிரான்சிஸ் சுவாச கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாப்பரசர் பிரான்சிஸ் சுவாச கோளாறு காரணமாக ரோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. 86 வயதான பாப்பரசர் ரோமில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு கோவிட் தொற்று இல்லை எனவும் வத்திக்கான் அறிவித்துள்ளது. மேலும் பல நாட்கள் சிகிச்சைக்காக ரோம் மருத்துவமனையில் பாப்பரசர் பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி விக்னேஸ்வர மகாவித்யாலயத்தின் இல்ல மெய்வில்நர் போட்டி சிறப்பாக இடம்பெற்றது. கிளிநொச்சி பூநகரி கோட்டக்கல்வி பிரிவுக்குட்பட்ட பூநகரி விக்னேஸ்வர மகாவித்யாலயத்தின் 2023 ஆண்டுக்கான இல்ல மெய்வில்நர் போட்டி நேற்று இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் கலந்து கொண்டதுடன் மாணவர்களை உற்சாகப்படுத்தி வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வைத்தார். மேலும் ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் இல்ல மெய்வல்லுநர் போட்டியில் இல்லங்களை பார்வையிடச் சென்றார். இதன்போது பெற்றோர் தமது பாடசாலையை தேசிய பாடசாலையாக தரமுயர்த்தி தரும்படி கோரியிருந்தனர். ஆனால் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலைமையால் பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மாற்ற முடியாது என அமைச்சர் தெரிவித்தார். விளையாட்டு நிகழ்வில் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர் என பலரும் பங்கேற்றனர். ஒரு தந்தையை பொறுத்தளவிலே தனது மகனுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு என்றால் அது கல்விதான். அதேபோல் ஒரு தந்தை தனது மகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த சீதனம் என்றால் அதுவும் கல்விதான். ஆகவே நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு கல்வியை போற்றுங்கள். கல்வியின் ஊடாக அவர்களின் எதிர்காலத்தை வளமிக்க எதிர்காலமாக நீங்கள் மாற்றுங்கள். அது உங்கள் கையிலே இருக்கின்றது. பெற்றோர்கள் உணர்வோடு செயல்பட்டால் மாத்திரமே பாடசாலையிலே அதிபர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் அதனை சரியாக செயல்படுத்த முடியும். போதைப் பொருள் கலாச்சாரம் இப்பொழுது பாடசாலைக்குள் ஓடிவிருக்கின்றது. திட்டமிட்ட செயல்பாடாக இதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்கள் இவ்வாறு போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றால் என்றால் அதனை தடுக்கக்கூடிய சக்தி பெற்றோர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு இடங்களிலும் ஆலயங்களை உடைப்பதும் அல்லது அந்த பிரதேசத்தில் வாழும் மக்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு அல்லது அவர்களை மனவேதனைப்பாடு படும் வண்ணம் செயல்படுவது உண்மையிலேயே ஒரு திட்டமிட்ட கோஸ்டின் செயல்பாடாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் அரசாங்கமோ அல்லது இந்த நாட்டில் வாழும் பெரும்பான்மை மக்களோ இனவாதத்தமோ அல்லது அவர்களுக்கு வேற்றுமையோ செய்ய வேண்டிய அவசியமில்லை. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் மரபுரிமைகளை சிதைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் சார்பில் சில தினங்களில் எதிர்ப்பு இயக்கத்தை முன்னெடுக்க உள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நானா ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் மரபுரிமைகளை சிதைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் சார்பில் சில தினங்களில் எதிர்ப்பு இயக்கத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் இது தொடர்பில் எதிர்வரும் சனிக்கிழமை தமிழ் மக்களுக்காக செயற்படும் அனைத்து அமைப்புகளுடனும் கலந்துரையாட உள்ளதாகவும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நானா ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். பவுனியா வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அளிக்கப்பட்டமை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடியதை தொடர்ந்து இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். வடுக்குநாரிமலையில் உள்ள வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய இந்து மத விக்கிரகங்களையும் அடையாள சின்னங்களையும் சிதைத்து சிலவற்றை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அடாவடித்தனம் புரிந்திருக்கின்ற அரசியல் அதிகார சக்திகளின் நடவடிக்கைக்கு எதிராக தமிழ் மக்களின் சார்பிலே பரந்த விரிந்த ஒரு எதிர்ப்பு இயக்கத்தை அடுத்து வரும் சில தினங்களுக்குள்ளே நடாத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எதிர்வரும் சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்புகள், கட்சிகள், சமூக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்ற அமைப்புகள், கலாச்சார பண்பாட்டு நிறுவனங்கள், மனித உரிமை அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் உட்பட மக்களை பல்வேறு விதங்களிலும் பிரதிநிதித்துவப்படுத்தி நிற்கிற சக்திகளை ஒரு சந்திப்புக்கு அழைத்து இது சம்பந்தமாக கருத்துக்களை பகிர்ந்து பரிமாறி நாம் உத்தேசித்திருக்கின்ற எதிர்ப்பு நடவடிக்கையை பரந்துபட்ட மக்களின் உணர்வலைகளாக எவ்விதம் வெளிப்படுத்துவது என்பது தொடர்பிலே தீர்மானித்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். சனிக்கிழமை சந்திப்பை தொடர்ந்து எமது எதிர்ப்பு இயக்கம் தொடர்பிலான திட்டவட்டமான அறிவிப்பை வெளியிட எதிர்பார்த்திருக்கின்றோம். பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் ஒன்றினை கொண்டு வருவதற்கு ஏதுவாக அதனை அரசாங்க வர்த்தமானியிலே
கெசட்டிலே வெளியிட்டிருக்கிறது. அந்த வரவை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இன்றைய பயங்கரவாத தடை சட்டத்தை விட மோசமான அம்சங்களை அது ஆழமாக தனக்குள் புதைத்து வைத்திருப்பதை எங்களாலே உணர முடிகிறது. ஒரு புறத்திலே சர்வதேசத்தை ஏமாற்றி பயங்கரவாத தடை சட்டத்திற்கு விடை கொடுக்கின்றோம் என்கிற ஒரு மாய தோற்றத்தை போலி தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பிலும் அபிலாஷைகள் தொடர்பிலும் எழுந்திருக்கிற குரல்களை பயங்கரவாத முலாம் பூசி அடக்கி ஒடுக்கிவிடக்கூடிய வல்லமை கொண்ட அம்சங்களை கொண்டிருக்கிற இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழினத்தினாலே நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு அறைகூவலாக விடுக்கின்றோம். இந்த சட்ட மூலத்தை முழு மூச்சாக எதிர்ப்பதற்கு தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகள் அமைப்புகள் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் விடுக்கின்றோம். அகில இலங்கை தழுவிய அளவிலே இதற்கு எதிர்ப்பு காட்டப்பட்டு இந்த சட்டம் மூலம் கைவிடப்படுகிற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் ஒரு பரந்த அளவிலே இந்த எதிர்ப்பு இயக்கத்தை முன்னெடுக்க முடியும் என்று நம்புகிறோம். இந்த சட்ட மூலம் சட்டமாக மாற்றப்படுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே ஒரு ஒட்டுமொத்த அடிமை தீவாக இந்த இலங்கை நாட்டினை மாற்றிவிடக்கூடிய ஆபத்தை கொண்டிருக்கிற காரணத்தினாலே பாரிய சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற நிலைமை இருந்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டி இதற்கு எதிரான எமது எதிர்ப்பு இயக்கம் வெற்றி கிடைக்கும் வரையிலே தொடர்ந்து நடாத்தப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய புலஸ்தினி மகேந்திரன் உயிரிழந்தமை உறுதியானதாக போலீசார் அறிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பின்னர் சாய்ந்தமருத பகுதியில் உள்ள பாதுகாப்பு இல்லத்தில் 2019 ஏப்ரல் 26 நடாத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலின் போது ஷாரா ஜாஸ்மின் என அழைக்கப்படும் புலஸ்தினி மகேந்திரன் உயிரிழந்துள்ளதாக டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதியானதாக போலீசார் அறிவித்துள்ளனர். கொல்லப்பட்ட 15 பேரின் மாதிரிகளில் நடாத்தப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையில் நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி தேவாலய குண்டுதாரியான அச்சி முகமது கஸ்துனின் மனைவியான ஷாரா ஜாஸ்மின் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. புலஸ்தினியின் தாயாரிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட டிஎன்ஏ மாதிரி குற்றம் இடம்பெற்ற இடத்தில் இருந்து பெறப்பட்ட மாதிரி தாய்க்கும் மகளுக்கும் இடையில் உயிரியல் ரீதியான தொடர்பு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் இவை உறுதிப்படுத்தப்பட்டன. புலஸ்தினி மகேந்திரன் அவருடைய தாயாரான ராஜரத்னம் கவிதா ஆகியோருக்கு இடையிலான தொடர்பு 99.99% உறுதியானது என்பது அரச பகுப்பாய்வு திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் தொழிலுக்கு செல்லும் அனைத்து படகுகளும் கடற்படை சோதனை சாவடியை தாண்டியே செல்ல வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் தொழிலுக்கு செல்லும் அனைத்து படகுகளும் கடற்படை சோதனை சாவடியை தாண்டியே செல்ல வேண்டும் எனவும் அவ்வாறு செல்வதன் மூலம் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுவோரை கைது செய்யக்கூடியதான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்று மாலை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற குற்ற செயல்களை கட்டுப்படுத்தல் தொடர்பான கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் துணைக்கள அதிகாரிகள் என பலர் பங்கேற்று குற்ற செயல்களை கட்டுப்படுத்தல் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற சட்டவிரோத தொழில்கள் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் நீண்டகாலமாக முறைப்பாடுகளை தெரிவித்து வந்தும் எடுக்கப்படுற நடவடிக்கைகள் போதுமானதாக அல்லது திருப்திகரமானதாகவோ கட்டுப்படுத்துவதாகவோ இல்லை. வடமராட்சி கிழக்கில் தான் இந்த கூடின அந்த சட்டவிரோத தொழில்கள் நடைபெறுகின்றபடியினால் அங்கிருக்கக்கூடிய கடற்படை காவலரங்களுக்கு கூட அங்கு பதிஞ்சுதான் செல்ல வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றேன். தீவு பகுதிகளில் நடைபெறுகின்ற இந்த களவுகள், கொள்ளைகள், வீட்டு உபகரணங்கள் கடத்தப்படுகின்ற பொழுது மண்டறிவு சோதனை சாவடிக்குள்ளால் வருகின்ற பொழுது அங்கு அதை தடுத்து அதை பரிசீலிக்கின்ற பொழுது அதையும் கட்டுப்படுத்தலாம் என்ற வகையில் அந்த முடிவும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. கோடிக்கில் இருந்த படைகளை படலைகளை உணர்ந்து விட்டது எங்கட தமிழ் அரசியல். கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் பௌத்தர்கள் எல்லாம் இருந்திருக்கணும். ஆனால் காலப்போக்கில்
அது அருகி போச்சு. அதனுடைய கந்தரோடையிலும் அங்கேயும் இங்கேயும் வந்து தமிழ் பௌத்தம் தான் இங்க இருந்திருக்கு ஒழிய சிங்கள பௌத்தம் இங்க இருக்க இல்லை. ஆனா இன்றைக்கு அது வேற வகையில காட்ட பாக்கணும். அப்ப இந்த படைகளுடைய முகாம்கள் இதுகள் இருக்கிறதால நாளைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு என்ன சொல்லுவீனம் இங்க அப்ப இருந்திருக்கணும் தான் சொல்ல பாப்பினோம். அது நாங்கள் ஏதோ ஒரு வகையில பட முகாம்கள் அகற்றப்படையில அதையும் அகற்ற வேணும் என்றதுதான். தந்தை செல்வாவின் 125வது ஜெயந்தி தின நிகழ்வு நாளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளது. செல்வநாயகம் நேவு அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் தந்தை செல்வாவின் 125வது ஜெயந்தி தின நிகழ்வுகள் நாளை மாலை 3:30 மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற உள்ளதாக தந்தை செல்வா ஜெயந்தி தின ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் ஈனா பேரின்பநாயகம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் நிகழ்வில் தந்தை செல்வா நேவு பேருரை, மலையக மக்களின் மனதுரிமைகள் தொடர்பான உரை மற்றும் பல நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதாக ஈனா பேரின்பு நாயகம் குறிப்பிட்டார். தந்தை செல்வா அவர்களுடைய 125வது ஜெயந்தி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. நினைவு தினத்தை தகுந்த முறையிலே கொண்டாட வேண்டும் என்று செல்வநாயகம் நினைவு அறக்கட்டளை தீர்மானித்து அதன் ஆரம்ப கூட்டம் 31ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு நடைபெறும் அந்த நிகழ்வுக்கு பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் தலைமை தாங்குகின்றார். 2 முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. ஒன்று மலையக மக்களுடைய உரிமைகள் பற்றி அறிஞர் முத்துலிங்கம் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். 13வது திருத்தச் சட்டம் பற்றி ஒரு விளக்க உரையொன்றை தந்த செல்வா நினைவு பேருரையாக கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை பேராசிரியர் ஆனா சர்வேஸ்வரன் அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார்கள். இவ்விழாவுக்கு வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், புத்தளம், உடப்பு போன்ற இடங்களிலிருந்தும் மக்களை அழைத்திருக்கின்றோம். அவர்கள் எல்லோரும் வர இருக்கின்றார்கள். குறிப்பாக மலையகத்திலிருந்தும் பலர் வர இருக்கின்றார்கள். வடக்கு மற்றும் கிழக்கில் இந்து கோவில்கள் மீதான அத்துமர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்தில் ஆராயப்பட உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் இந்து கோவில்கள் மீதான அத்துமர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்தில் நாளை ஆராயப்பட உள்ளதாக நெல்லை ஆதீனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட தமிழர் தாயங்களில் அண்மைய நாட்களில் இந்து கோயில்கள் மீதான அத்துமர்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பில் வடக்கு கிழக்கில் உள்ள சைவ சமயம் சார்ந்த அமைப்புகள், கோவில் தர்மகர்த்தா சபையினர், ஆதீன கர்த்தாக்கள், கோவில் நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களுக்கான அவசர கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட தமிழர் தாயங்களில் அண்மைய நாட்களில் இந்து கோவில்கள் மீதான அத்துமுறைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் இது தொடர்பில் வடக்கு கிழக்கில் உள்ள சைவ சமயம் சார்ந்த அமைப்புகள், கோவில் தர்மகர்த்தா சபையினர், ஆதீன கர்த்தாக்கள், கோவில் நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களுக்கான அவசர கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை பிற்பகல் 4 மணிக்கு யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்தில் ஆதீன குரு முதல்வர் சிறிலஸ்ரீ சோமசுந்தர ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதுடன் குறித்த அமைப்புகளை சார்ந்த 3 பிரதிநிதிகளை தவறாது சமூகம் அளிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் மூலம் தற்போது வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள இந்து கோவில்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் சைவ மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்ந்து முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்ற செயலாளர்களுக்கும் ராஜ்யாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ராஜ்யாங்க அமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சந்திவழி திகிலிவெட்ட படகு பாதையில் ஏற்பட்டுள்ள தடங்கள் தொடர்பாக விசேடமாக கலந்துரையாடப்பட்டது. அப்போதையைச் சேர்ந்த மக்களின் நலன் கருதி எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் குறித்த படகு பாதையை மக்கள் பாவனைக்காக திருத்தி அமைத்து கொடுக்க வேண்டியதுள்ள அவசியத்தை ராஜாங்க அமைச்சர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியிருந்தார். பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் நன்மை கருதி விசேட போக்குவரத்து சேவையினை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் அபிவிருத்தி குழு தலைவர் மட்டக்களப்பு மற்றும் வாழைச்சினை போக்குவரத்து சபையின் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். கலந்துரையாடலின் போது மட்டக்களப்பு போக்குவரத்து சபையின் முகாமையாளர், வாழைச்சினை போக்குவரத்து சபையின் முகாமையாளர், கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் இணைப்பு செயலாளர் ஆவண்ணா தேவராஜ், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் பிரத்யேக செயலாளர் தானா தஜீவரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
தலிபான்களால் பெண்கள் கல்வி ஆர்வலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. பெண்கள் கல்வி ஆர்வலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தடுத்து வைக்கப்பட்டதற்கான காரணத்தை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் தலிபான் அதிகாரிகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்துள்ளது. பெண் கல்விக்கான வழக்கறிஞரான மதியுல்லா விஷா திங்கட்கிழமை காபூலில் கைது செய்யப்பட்டார் என ஆப்கானிஸ்தானில் உள்ள ஐநா தூதரகம் அறிவித்துள்ளது. இருப்பினும் அவரை கைது செய்தமை மற்றும் தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக தலிபான் அரசாங்கம் இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. பல ஆண்டுகளாக பெண் கல்விக்காக குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்காக குரல் கொடுத்து வந்த வழக்கறிஞரான மதியுல்லா உவேஷா ஐரோப்பாவுக்கு சென்று திரும்பிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். 6ஆம் வகுப்புக்கு பின்னர் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்பதற்கு தலிபான் அரசாங்கம் பெண்களுக்கு தடை விதித்துள்ளது. இத்துடன் காலநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.